கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நடந்த ஒரு என்சிசி கேம்ப்ல கிட்டத்தட்ட 13 பள்ளி மாணவிகள் பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதை பண்ணினது நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகியான சிவராமன் ஒருத்தரை போக்சோ சட்டத்தின் கீழே போலீஸ் கைது பண்ணியிருக்குது. இந்த கேஸ் சம்பந்தமா இன்னைக்கு இன்னும் சிலரை போலீஸ் கைது பண்ணியிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். இதுல இந்த சிவராமன் மேல ஒரு பேரண்ட்ஸ் அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் தலைமறைவாகிறான். போலீஸ் அவனை தேட குற்றவாளியை அறிவிக்குது. இந்த தகவல் இமீடியட்டா அண்ணன் சீமானுக்கு தெரிவிக்கப்படுது. அவனை உடனடியா கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இந்த விஷயத்துல சீமானை நாம பாராட்டணும். அவனை இமீடியட்டா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பொறுப்புல இருந்து தூக்கி எறிஞ்ச அண்ணன் சீமானை நாம இந்த விஷயத்துல பாராட்டணுங்கிறேன். ஏண்டா என்னடா அண்ணனை பாராட்டிட்டு இருக்கிற, தண்ணி கிண்ணி போட்டுருக்கிறியா அப்படின்னு யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பக்கம் தம்பிகள்லாம் ரொம்ப நல்லவனுங்க மாதிரி அப்படி தமிழ்நாடு அரசை பாராட்டிட்டு இருக்கிறானுங்க. அதுவும் சில தம்பிகள்லாம் ஒரு படி மேலே போய் தமிழ்நாடு காவல்துறையை அப்படி வாழ்த்துறானுங்க. அந்த சிவராமன் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தடுக்கி விழச் செய்து அவன் கையில் மாவு கட்டு போட்ட தமிழ்நாடு காவல்துறைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்னு தம்பிகள்லாம் அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நாம பண்ணலனா எப்படி? அவனுக்கு தான் இப்படி திடுதிப்புன்னு நல்லவனுங்களா மாறுவானுங்களா? ஏன் நாம மாற மாட்டோமா? அதனால அண்ணனுக்கு இந்த விஷயத்தில் எனது மனமார்ந்த நன்றிகள். தம்பிகளா கேட்டுங்கடா, நீங்க நல்லவனா மாறி நன்றி சொன்ன மாதிரியே நானும் சொல்லிட்டேன். தீனிக்கு தானி சரி போயிருந்து இது அத்தோட விட்டுட்டு நாம வந்த வேலையை பார்ப்போம். அதாவது இந்த சிவராமன் பண்ணின தப்புக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியோ அதோட தலைவர் சீமானோ பொறுப்பாக மாட்டாங்க. தான் சீமான் சொல்லி கொடுத்துதான் அந்த தம்பி அப்படி பண்ணினான்னு சொல்றதுல எந்த நியாயமும் இல்லைதான். அதையெல்லாம் நாம முழுசா முழு மனதோட ஏத்துக்கிறோம் தான். ஆனா இந்த விஷயத்துல ஆமைகள்ட்டையும் ஆமை குஞ்சுகள்ட்டையும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏண்டா உங்க கட்சியில எப்படா இதெல்லாம் நடக்குது? மத்த கட்சிகள்ல நடக்குதுன்னா அது நியாயம். ஏன்னா மத்த கட்சிகள்ல மனுஷங்க தான் இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற அத்தனை பேருமே மனித புனிதர்கள், மனிதருள் மாணிக்கங்கள், மகாத்மாக்களாச்சே. ஒருத்த நாம் தமிழர் தம்பியா மாறுறானாவே, ஒருத்த நாம் தமிழர் கட்சிக்காரனா மாறுறான்னாவே அவன் இமீடியட்டா மகாத்மாவா மாறிடுறான்னு தான் அர்த்தம். அப்படிதான் அண்ணன் மேடை போட்டு அளந்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியில எப்படா இந்த மாதிரி எச்சக்கலைகள்லாம் இருக்கிறாங்க? இப்போ மத்த கட்சிகள்ல எல்லா தரப்பட்ட ஆளுகளும் தான் இருப்பாங்க. அதுக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. மத்த கட்சிகள்ல கொள்கைக்காக இருக்கிறவங்க இருப்பாங்க, கொலகார பையன் இருப்பான், மொல்லமாரி பையன் இருப்பான், முடிச்ச வைக்க பையன் இருப்பான், ஏதாவது அதிகாரம் கிடைக்காதா, பதவி கிடைக்காதா, நாலு காசு சம்பாதிக்க முடியாதான்னு அலையிறவன் இருப்பான். சரி, நம்ம கிட்ட நிறைய காசு பணம் எல்லாம் இருக்குது, ஆனா யாரும் நமக்கு சல்யூட் அடிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை பார்த்து கும்பிடு போட மாட்டேங்கிறாங்க. சோ அதிகாரம் வேணும், காசு பணம் இருந்தாலும் அதிகாரம் வேணும்னா அதுக்கு ஆசைப்பட்டு அரசியல்ல சேர்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆள்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க தான். அது யதார்த்தமான விஷயம் தான். ஆனா நாம் தமிழர் கட்சியில இப்படி பலதரப்பட்ட ஆட்கள் எப்படி இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சிங்கிறத மனிதருள் மாணிக்கங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. அதுல இருக்கிற ஒரு நிர்வாகி இப்படி சல்லித்தனம் பண்ணிட்டு திரியறான்னா, இப்படி சின்ன பெண்கள்கிட்ட எல்லாம் அத்துமீறான்னா என்னடா கணக்கு இது? மாற்று மாற்றுன்னு அழைக்கிறீங்கல்ல, என்ன மயிறு மாற்றுங்கிற? நான் அரசியல்ங்கிறது உச்சபட்ச அதிகாரத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு வழி. சோ நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களும் அரசியல்ல சேர்ந்து அந்த உச்சபட்ச அதிகாரத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. சோ பலதரப்பட்ட மனிதர்கள், மொல்லமாரிகள், முடிச்சவிக்கிகள், கொடுமைக்காரர்கள், கொலைகாரர்கள், நல்லவர்கள், ரொம்ப நல்லவர்கள், ஓரளவுக்கு நல்லவர்கள்னு பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட கட்சியில போய் சேர்றாங்க. அவங்க பண்ற பித்தலாட்டங்கள், அவங்க பண்ற பிரச்சனைகள்லாம் அப்பப்ப வெளியே வருது. சோ மத்த கட்சிகள்ல எல்லாரும் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உங்க கட்சி தான் மனித புனிதர்கள் மட்டுமே இருக்கிற கட்சியை இங்க எப்படி இந்த மாதிரி மொல்லமாரிகள் இருக்கிறாங்க? அதுதான் நான் கேட்கிறேன். அண்ணன் மேட தவறாம என்ன சொல்றாரு? நாம் தமிழர் கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு கொள்ளை இருக்காது, ஒரு கொலை இருக்காது, ஒரு வழிப்பறி இருக்காது, ஒரு பாலியல் அத்துமீறல் இருக்காது, பஞ்சம் இருக்காது, பட்னி இருக்காது, லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, அப்படியே கிளீன் ஸ்லேட் மாதிரி தமிழ்நாடு மாறிடும். அப்படி ஒரு புனிதமான அரசியலை கட்டமைக்க போறான். இதை யாராலையும் பண்ண முடியாது, நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே கிட்டத்தட்ட மனித புனிதர்கள், எங்ககிட்ட எந்த குறையும் கிடையாது. நீங்க தேடு தேடுன்னு தேடினா கூட எங்ககிட்ட எந்த ஒரு மாசு மருவியோ தூசு துரும்பியோ கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் மனித புனிதர்கள் அப்படின்னு தானே பேசுறாரு, அப்படின்னு தானே நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க.
எங்களையும் நம்ப சொல்லி இம்ச கூந்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரி மொள்ள மாறிகள்லாம் இந்த மாதிரி சல்லி பயல்களுக்கெல்லாம் அண்ணன் போஸ்டிங் கொடுத்துருக்கிறாரு, அவன் எவ்வளவு நாளாக பொறுப்பில் இருந்திருக்கிறான், மாற்று மாற்றுங்கிறீங்கள, என்னடா மயிறு மாற்று? இப்போ திமுகவோட ஏதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் ஏதாவது ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டாரு, இமீடியட்டாக திமுக மேலிடம் என்ன பண்ணோம், அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னு அறிக்கை விடும். அதைத்தாண்டா நீங்களும் பண்ணுறீங்க, மாற்று மாற்றுங்கிறீங்களே, என்ன மயிறு மாற்றுங்கிறேன்? உண்மையான மாற்றாக இருந்தால் எப்படி இருந்திருக்கணும்? அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்டே வராமல் பார்த்துருக்கணும். நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து அப்படித்தான் ஆட்சியை நடத்தி புடுங்கி தள்ள போகிறோம்னு தானே உங்க நொண்ணம் பேசிகிட்டு இருக்கிறாரு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, எந்த குறை குற்றத்தையெல்லாம் எங்கள் மேலே கண்டுபிடிக்க முடியாது, யாருமே எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு தானே அண்ணன் அளந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கூந்தலுக்கு இத்தனை கம்ப்ளைண்ட் வருதுங்கிற நான். இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, அவங்களாவது அதாவது மற்ற கட்சிக்காரங்களாவது ஏற்கனவே பல தடவை அதிகாரத்தை பார்த்தவங்க, இப்பயும் அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த அதிகாரம்ங்கிறதே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அதிகாரம் எப்பேற்பட்ட நல்ல மனுஷனையும் எப்பேற்பட்ட தெளிவான சிந்தனை இருக்கிற மனுஷனையும் குழப்பி விட்டுரும், அதை மிஸ்யூஸ் பண்ண சொல்லி தூண்டி விட்டுரும். அந்த அதிகாரம் கிடைச்சாலே சாதாரண ஆட்களுக்கே அப்படி கொம்பு முளைக்கும். ஸோ ஒன்றுக்கு பல தடவை அதிகாரத்தை பார்த்தவங்களுக்கு கொம்புகள் கொஞ்சம் பெருசாக முளைச்சிருக்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமும் இல்லை, அந்த அதிகாரத்தை அவங்க ஒன்று ரெண்டு தடவை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் உன் கட்சிங்கிறது இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது டெபாசிட் கூட வாங்க வக்கு இல்லாத கட்சியை, இந்த கட்சியில் எதுக்குமே ஆகாத அந்த போஸ்டிங்கள் இருக்கிற இந்த சில்றப்பைய இப்போவே இவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணுறான்னா, இப்போவே இவ்வளவு அகராதி பண்ணுறான்னா, இவன் கையில் அதிகாரம் கிடைச்சா என்ன ஆகுறதுங்கிறான், நம்மளோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுறதுங்கிறான், இந்த மாதிரி இன்னும் ஏழு எட்டு கிரிக்கன்கள் கையில் அதிகாரம் கிடைச்சா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுறதுங்கிறான். அதனால தான் தப்பி தவறி கூட இந்த ஆமையோ ஆமை குஞ்சுகளையோ ஆதரிக்க கூடாதுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதாவது இதை டேட்டா வைஸ் பார்த்தா அதிகாரத்தில் ஏற்கனவே இருந்த இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுற தப்புகளுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் டெபாசிட் கூட வாங்க வக்கில்லாத நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் பண்ணுறாங்கன்னா, அப்புறம் இவங்க என்ன மயிறு மாற்றுன்னு நான் கேட்குறேன். அவங்கள விட இவங்க பல மடங்கு கொடூரமானவங்கள் தான் அர்த்தம். இதில் அண்ணனும் தம்பிகளும் பண்ணுற இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, நாங்களே மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழே மாற்று, நாங்கள் புனிதமான அரசியலை புடுங்கி தள்ள போகிறோம்னு வாயாத வாய்களையும் அழப்பானுங்க. ஆனால் எதை கேட்டீங்கனாலும் அந்த கட்சிக்காரன் பண்ணலையா, இந்த கட்சிக்காரன் பண்ணலையா, அங்கே தப்பு நடக்கலையா, இங்கே தப்பு நடக்கலையா, அப்போ அப்படி நடக்கலையா, இப்ப இப்படி நடக்கலையா, எங்களை மட்டும் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு குருட்டுத்தனமா கேனத்தனமா பதில் சொல்லுவாங்க. அண்ணங்கிட்டே கேட்குறாங்க, ஏன்னா நீங்களே ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி பப்ளிக்காக மீட்டிங்கை போட்டு ஆத்தா அம்மான்லாம் பேசுகிறீங்களே, இது நல்லாவா இருக்குது, இது ஒரு நாகரீக அரசியலா, இது ஒரு தலைவனுக்குண்டான அழகா அப்படின்னா அண்ணன் என்னங்கிறாரு, திமுக பேசாத பேச்சா, தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் பேசாத பேச்சா, நானும் அதைத்தான் பேசுகிறேன் அப்படிம்பாரு. யோ, அவங்களாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கயா, இப்போல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டாங்கயா, நீ திரும்ப ஆத்தா அம்மான்னு பேசி தமிழ்நாட்டு அரசியலையே தமிழ்நாட்டோட சேர்த்து தமிழ்நாட்டு அரசியலையும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போக பார்க்குறிய, இது அயோக்கியத்தனம் இல்லையான்னு அண்ணன் சீமான்ட்ட கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, ஒரே பதில் தான், அவங்க பண்ணாங்க நானும் பண்ணுறேன்னா, அவங்க பண்ணுறதை தான் நீயும் பண்ணுவீன்னா நீ என்ன மயிறு மாற்றுங்கிற நான். அதையே தான் கூமிட்ட தம்பிகளும் சொல்லுவானுங்க, ஐயோ என்னையே அவங்க நொன்ன ஓட்ட மாதிரி முக்கியமான கட்சி நிர்வாகிகளையே இப்படி டேவிட் மகனே அவனே இவனேலாம் பேசுகிறாப்புல, இதெல்லாம் ஒரு கட்சி தலைவனுக்கு உண்டான அழகா அப்படின்னு கேட்டோம்னா அவனுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான், இப்போ மற்ற கட்சிகளில் அந்த கட்சி தலைவர் அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எப்படி பேசுகிறாருன்னு வெளியில் வந்தால் தானே தெரியும், அவங்களும் இதே மாதிரி கேவலமாக தான் பேசுவாருங்க பேசுவாங்க. அதைத்தான் எங்கள் அண்ணனும் பண்ணுறாரு, எங்கள் அண்ணன் உலகத்தில் நடக்காததையாக பண்ணிட்டாரு, எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான் அப்படிமானுங்க. எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான் உங்கள் கட்சியிலையும் நடக்கும்னா என்னடா கணக்கு இது, என்னடா கூந்தல் மாற்று நீங்கள், ஏன்டா ஆம குஞ்சிகளா, நாளைக்கு உங்கள் நொன்ன ஆட்சிக்கு வந்தாருனாலும் இதைத்தானே சொல்லுவீங்க, அப்படி ஒன்று நடக்க போகிறதில்ல, அதுக்குள்ளே உலக அழிஞ்சிரும்னு வைங்க, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், நாளைக்கு உங்கள் நொன்ன ஆட்சிக்கு வந்து உங்கள் நொன்ன ஆட்சி பூரா ஊழலா தலை விரித்து ஆடுதுனாலும் இதைத்தானே சொல்லுவீங்க, ஓ திமுக பண்ணாத ஊழலா, அதிமுக பண்ணாத ஊழலா, பிஜேபி காங்கிரஸ் பண்ணாத ஊழலா, அதைத்தான் எங்கள் அண்ணனும் பண்ணுறாரு, என்ன எங்கள் அண்ணனை மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு தானே அதுக்கு முட்டு கொடுத்துட்டு தெரியுவீங்க, ஏன்டா முட்டா பீசுகளா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், இந்த சிவராமன்கிற இந்த தம்பி இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் பிரைவேட்டாக ஒரு NCC கேம்ப் நடத்தி அதில் தான் இந்த பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறான்.
இதுக்கு சீமான் காரணம் இல்லைதான், சீமான் சொல்லியா அவன் அதை செய்யலதான். ஆனா இந்த பிரைவேட்டா என்சிசி கேம்ப் நடத்துற இந்த ஐடியா இவனுக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் அண்ணன் சீமான் இருந்துதான். அவர் தானே அத்தனை சட்டத்துக்கு புறம்பான வேலைகளையும் நான் ஆட்சிக்கு வந்தா செய்வேன்னு மேட தவறாம சொல்லிட்டு தெரியறாரு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கையெறி குண்டை கொடுத்து விடுவேன், நெய்தல் படை கட்டுவேன், அந்த கையெறி குண்டை கொண்டு போற மீனவர்கள்லாம் நேரம் ஸ்ரீலங்கா மிலிட்டரிக்கார மண்டையிலேயே போட்டு வந்துருவாங்க. அப்புறம் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா இங்க வேலைக்காக வந்திருக்கிறாங்கல்ல இந்திக்காரங்க, அவங்க மேல பொய் கேஸா போடுவேன், கொலை கேஸ் போடுவேன், ரேப் கேஸ் போடுவேன், கஞ்சா கேஸ் போடுவேன், எல்லா கேஸையும் போட்டு அவனுக்கு அத்தனை பேர்த்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு அண்ணன் சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்யறதெல்லாம் பெரிய புரட்சி மாதிரி மேட தவறாம பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தம்பிகள்லாம் யோசிப்பானுங்கல்ல, அண்ணன் அதை செய்யறாருன்னா நாம ஏன் ஒரு என்சிசி கேம்ப பிரைவேட்டா நடத்தக்கூடாது, அதை வச்சு சில மிஸ்யூஸ்களை பண்ணக்கூடாது அப்படின்னு தம்பிகள்லாம் யோசிக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் தான். அதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி கோமாளிகளுக்கு கைதட்டாதீங்களா ஆம குஞ்சுகளா, அண்ணன் சொல்ற அத்தனைக்கும் ஆனு வாயை பிளந்துக்கிட்டு ஈனு இழிச்சுக்கிட்டு நிற்காதீங்களா எரும மாடுகளா, என்ன ஏதுன்னு கேள்வி கேளுங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளான்னு யோசிங்க. அதெல்லாம் அப்படி சரியில்லாத விஷயம்னா அண்ணனை திரும்ப கேள்வி கேளுங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க, இப்படி சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை எல்லாம் நீங்களே செய்வீங்க, உங்க அதிகாரத்துக்கு மிஞ்சின வேலைகளை எல்லாம் நீங்களே செய்வீங்க, அதெல்லாம் சரி அப்படின்னு தம்பிகளை எல்லாம் உசுப்பேத்தி விடாதீங்க. இதை நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிரும்னாலாம் கூமிட்ட தம்பிகள்லாம் அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி தொலைகளா எரும மாடுகளா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஆளுநர் அவரோட ஒத்துழைக்க மறுத்தா ஆளுநரா அவர் ஆபீஸ்க்குள்ளேயே வச்சு பூட்டி அந்த சாவியை எடுத்துக்கிட்டு வந்து இவருடைய தலையணை கடையில் வச்சு இவர் தூங்கிடுவாராம். இப்படி பேசுற அண்ணனுடைய தம்பிகள்லாம் எப்படி இருப்பானுங்க? அப்புறம் இப்படித்தான் இருப்பானுங்க. அது இங்கே தான் வந்து நிற்கும். அவன் பிரைவேட்டா என்சிசி கேம்ப் நடத்துவான், இன்னும் எதை வேணும்னாலும் நடத்துவான், என்ன வேணும்னாலும் பண்ணுவான். ஏன்னா அண்ணன் காட்டுற வழிதானே இதெல்லாம். அப்புறம் இந்த கைதான சிவராமன் விஷயத்துல தம்பிகள்லாம் அநியாயத்துக்கு நல்லவனுங்க மாதிரி பேசுறானுங்க. அதே ஒரு பெண் மேல கை வச்சா வெட்ட வேண்டியது அவனோட கையே இல்லை, இமீடியட்டா அவனோட தலையை தமிழ்நாடு அரசு திமுக அரசு இமீடியட்டா அந்த சிவராமனுடைய தலையை வெட்டுமா? அப்படி வெட்டுனா அதுக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆதரவு இருக்குதுன்னு அநியாயத்துக்கு நல்லவனுங்க மாதிரி பேசுறானுங்க. இவனுக்கெல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க போனானுன்னு தெரியல. இதே ஒரு பெண் அண்ணன் மேல குற்றச்சாட்டு வைக்குது, அப்பயும் இதே மாதிரி நியாயமா பேசியிருக்கணுமா இல்லையா? வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானமெல்லாம் அப்ப எங்க போச்சு? அது சரியோ தப்போ, ஒரு பெண் அண்ணன் மேல குற்றச்சாட்டு சொல்லுது, அது உண்மையா பொய்யான்னு தீர விசாரிச்சு ஊர் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக அரசுக்கு இருக்குது, அதுக்கு ஒத்துழைக்க வேண்டிய தேவை அண்ணனுக்கு இருக்குது அப்படின்னு அன்னைக்கு தம்பிகள்லாம் சீறி இருந்தானுங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்களுக்கு உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை இருக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா மாட்டினது தம்பின் உடனே உடனே அவன் தலையை வெட்டணுன்றானுங்க. அதே அண்ணனோட பிரச்சனைனா நவதுவாரங்களையும் மூடிக்கிறானுங்க. என்னக்கடா பித்தலாட்ட இது, என்னடா அயோக்கியத்தனம் இதெல்லாம்? அப்படியெல்லாம் ஒரு பெண் ஒரு ஆண் மேல பாலியல் குற்றச்சாட்டு ஒன்ன சொல்லிட்டாலே போதான் உடனடியா அவனோட தலையை வெட்டிடணும்னா உங்க நொண்ண தலை போன முண்டமா அலைய ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கான். ஆம குஞ்சுகள்லாம் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. இந்த சிவராமன் உண்மையான குற்றவாளினா அவனுக்கு உண்டான தண்டனையை கோர்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவனோட தலையை வெட்டணும், காலை வெட்டணும் வெட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எவனுக்கு அதிகாரம் கிடையாது. இது ஜனநாயக நாடு, இங்க 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதான் இந்திய நீதித்துறையின் அடிப்படையே. அவ்வளவுதான், இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.